இன்றைக்கு காலை கூட அத்தனைக்கும் ஆசைப்படல இந்த பாம்பு பற்றி சத்குரு பேசினாங்க அவர் சொல்லுகிறார் பாம்பினுடைய புரிதல் நிலை ரொம்ப உயர்ந்தது சிவபெருமான் தலைக்கு மேல பாம்பை வச்சிருக்கிறார் என்ன காரணம் புரிதல் நிலையில் அந்த உயிர் உச்சத்தில் இருக்கிறதுன்னு காரணம் நீங்க மனிதனுக்கு முந்தைய பிறவி பசு மனிதனை தாண்டிய புரிதல் நிலை பாம்பு இதுக்கு நம்ம ரொம்ப தேடிட்டு போக வேண்டாம் திருவாசகம் படித்தவங்களுக்கு தெரியும் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லா மனிதராய் மனிதனுக்கு முன்னால் என்னது பாம்பு அதை பல பேர் என்ன சொல்லுவாங்க திருவாசகத்தில் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராயின்பாங்க இப்போ உங்கள் கேட்குறேன் இது பூரா உயிர் உள்ளது புல் பூண்டு பாம்பு பறவை கல் ஜட பொருள் திடீர்னு கல் எங்க வந்தது ஒருத்தன் உயிருள்ளதா வந்து மறுபடியும் வருவான் அதுக்கு டி ஒரு விளக்கம் சொன்னார் கல்லாய் மனிதராய் இல்ல கல்லா மனிதராய் ஆதி மனுஷன் படிச்சிருக்க மாட்டான் கல்லா மனிதன் ஆதி மனிதன் மனிதன் முதலில் படிப்போடு பிறக்கவில்லை கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லஸ்வரராய் தேவர் முனிவர்னு போகும் அப்போ இந்த பாம்பு பசு இது இரண்டுக்கும் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் நம்முடைய மரபிலே பெரியது ரொம்ப அற்புதமாக சத்குரு சொல்கிறார் நீங்கள் ஒரு கோழியை கொலை பண்ணுறீங்க போலீஸ் வரதில்ல உங்கள் வீட்டுக்கு ஒரு மனுஷனை கொலை பண்ணால் போலீஸ் வருது இப்போ என்ன பண்ணுறாங்க மான் அடித்தா போலீஸ் வருது நீதிக்கேற்ற மாதிரி சட்டங்கள் மாறுது இல்லையா இப்ப நாளைக்கு திடீர்னு ஒரு சட்டம் வருதுன்னு வச்சுங்க கோழி சாப்பிட்டா பத்தாண்டு கடுங்காவல் ரொம்ப வெஜிடேரியன் சார் நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன் வேற வழி இல்லை அப்போது வெளிச்சட்டத்தின் அல்ல உள் உந்துதலால் உயிர்கள் மேல் இருக்கிற பரிவால் ஒருத்தர் உயிரோடு இறக்கத்தின் மேல் இருப்பது ரொம்ப உயர்ந்ததுங்கிறார் சத்குரு திருவள்ளுவர் சொல்றார் நீங்க வந்து மாமிசம் வேண்டாம்னு மறுத்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் நீங்கள் இப்படி இறங்கி தியாகி குமரன் ரோட்டில் நடந்து போனீங்கன்னா இந்த ரோடு சைடில் இருக்கிற ஆடு கோழி மீன் இதெல்லாம் உங்களை கையெடுத்து கும்பிடுமா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ரோட்டில் நடக்கிறப்ப ஒரு பத்து ஆடு இருபது கோழி உங்களை கையெடுத்து கும்பிட்டா எப்படி இருக்கும் கொல்லான் புலாலை மறுத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும் உயிர்கள் கையெடுத்து கும்பிடுமா என்ன காரணம் அந்த பரிவு ஒரு மனிதனுடைய உள்தன்மையில் இருக்கணும் இது விழிப்புணர்வால் வருவது சத்குரு சொல்லுகிறார் இந்த யோக பயிற்சியினுடைய நோக்கமே விழிப்புணர்வை கொண்டு வருது இந்த புத்தகத்தில் அருமையாக சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாருன்னா காலையில் எழுந்ததும் நமக்கு இப்போ பாரதியார் எழுந்தார் காலை எழுந்தவுடன் படிப்பு யாருக்கு குழந்தைங்களுக்கு பெரியவன் அனுப்புறம் காலை எழுந்தவுடன் காப்பி அப்படின்னு ஒரு கணக்கு வந்துடுச்சு அதுலையும் நம்மால் பெட் காஃபின்னு ஒன்று கண்டுபிடிச்சான் நான் உள்ளபடியே சொல்கிறேங்க தமிழ்நாட்டில் பல குடும்பங்கள் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த பெட் காஃபி தான் ஏன்னா சில பேர் போடுற காஃபியை நிதானத்தில் குடித்தா வாயில் வைக்க முடியாது இப்படி தூக்க கலக்கத்தோடு முழுங்கி வச்சுட்டாங்கன்னா குடும்பத்தில் பிரச்சனை வராது அதுக்கு ஒரு சமாதான முறையில் தான் அது கொண்டு வந்தாங்க சத்குரு சொல்கிறார் காலை எழுந்ததுமே காஃபி சாப்பிட்றணுங்கிறது உங்கள் உந்துதல் ஆனால் விழிப்புணர்வோடு இருந்தால் யோக கிரியா பண்ணணும்னு தோணும் அப்போது ஒரு நாளையே நீங்கள் விழிப்புணர்வோடு தொடங்குகிறீர்கள் நீங்கள் ஈஷாவில் என்ன சாப்பிடுவாங்க தெரியுமா காலையில் காப்பி கிடையாது நீங்கள் ஈஷாவில் போய் இருந்தீங்கன்னா காலையில் எழுந்ததும் உங்களுக்கு ரெண்டு உருண்டைகள் வரும் ஒன்று பச்சை கலரில் இருக்கும் ஒன்று மஞ்சள் கலரில் இருக்கும் சரி இது வந்து இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸில் வாங்கின அந்த பாதாம் அல்வா இப்போ அந்த பச்சை கலர்லாம் ஸ்வீட் தராங்களே அது மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு உருண்டை வேப்பலை உருண்டை ஒரு உருண்டை மஞ்சள் உருண்டை இது ரெண்டையும் முதல்ல சாப்பிடணும் ஒன்று அதுக்கு ஒரு மருத்துவ குணம் இருக்குது அது ஒரு பக்கம் சத்குரு அந்த மருத்துவ குணத்தை தாண்டி ஒன்று சொல்லுவார் நீங்கள் காஃபி குடித்த போது விழிப்புணர்வோடு குடிக்கணும்னு அவசியமே இல்லை உங்களுக்கு பிடிச்ச காரியத்தை செய்கிறதுக்கு விழிப்புணர்வே இருக்காது நீங்கள் பாட்டுக்கு குடிச்சிட்டு இன்னும் காஃபியே கொடுக்கல ஏம்பிங்க எங்கள் இப்போ தானே கொண்டாந்து வச்சேன் குறிச்சிங்களே டம்ளர் கூட பக்கத்து ஓ சாரி அப்படிம்போம் ஏன்னால் அந்த அவேர்னஸ் இல்லாமல் காஃபி உள்ளே போகும் ஆனால் நூண்டு வேப்பில உருண்டையை சாப்பிட்றணுன்னா உங்கள் உடம்புல இருக்கிற எல்லா நாடி நரம்புகளும் அதை நோக்கி வேலை செய்யும் இதை எப்படி உள்ளே தள்ளுறது இந்த கசப்பை தாண்டி எப்படி உள்ளே தள்ளுறது கம்ப்ளீட் அவேர்னஸ் ஃபோக்கஸ் வந்துடும் அதனால் காலையில் முதல் உங்கள் நாளையே ஒரு விழிப்புணர்வோடு தொடங்க வேண்டும் என்பதற்காக ஒரு வேப்பிலை உருண்டை ஒரு மஞ்சள் உருண்டையோடு ஈஷாவினுடைய அன்பர்களுடைய நாள் தொடங்குகிறது அது ஒரு கசப்போடு தொடங்கினாலும் அவர்கள் வாழ்க்கை இனிப்பாக இருப்பதற்கு அந்த உருண்டைகள் ரொம்ப பெரிய காரணம் பேசிக்காக ஒரு அவேர்னஸை கொண்டு வரக்கூடிய ஒரு அடிப்படையான தன்மை அதற்குள்ளே இருக்கிறது என்பதை நாம் பார்க்குறோம் அதனால இந்த புத்தகத்துக்குள்ளே நீங்கள் புகுந்து புறப்படுகிற போது வாழ்க்கையினுடைய எல்லா நுட்பங்களும் நமக்கு விளங்குகின்றன இந்த உடம்பை விட்டு போன உயிர்கள் என்ன அது எத்தனை நாள் அதிர்வோடு இருக்குது அதை சாந்திப்படுத்துறதுக்கு என்ன இப்போ காலபைரவ கர்மாலாம் கொண்டு வந்துட்டாங்க ஈசாலேயே அதெல்லாம் ஒரு பெரிய தீர்வை நோக்கி நோக்கி போகிற விஷயங்கள் சத்குருனுடைய இந்த ஞானத்தின் பிரம்மாண்டம்ங்கிற புத்தகத்தில் இந்த ஏழு அத்தியாயங்களுக்குள் நீங்கள் புகுந்து புறப்பட்டால் அவர் எவ்வளோ பெரிய பிரம்மாண்டம்னு தெரியும் அவர்கிட்டருந்து வெளியில் வந்திருக்கிறது வெறும் ஒரு பத்து சதவீதம்தான் தெரியும் சரியான கேள்விகள் கேட்கப்படுகிற போது அவர்கிட்ட இருந்து வருகிற விஷயங்கள் ஒன்றும் இல்லை ஒரு புகழ்பெற்ற சினிமா இயக்குனர் அத்தனைக்கும் ஆசைப்படலாம் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார் அவர் சொன்னார் சத்குரு நான் பர்தில் வந்து நான் ஒரு கிறிஸ்டியன் பை பர்த் நான் ஒரு கிறிஸ்டியன் ஆனால் ஈஷாக்குள்ளே வந்து இந்த தியானலிங்கம் லிங்க பைரவி இதெல்லாம் நான் பார்த்து ரொம்ப ஈடுபாடாக இருக்கேன் நியாயமாக அவன் அப்படியா ரொம்ப தான் சொல்லுவோம் சத்குரு அடுத்து கேட்குற அப்படியா பை பர்த் நீங்கள் ஹியூமன்ல நினச்சேன் பை பர்த் நீங்கள் ஒரு மனிதரை நினச்சேன் வேறு ஒரு மதத்தை சார்ந்தவரா அப்படின்னார் என்ன அர்த்தம் பிறக்கிற போது அவன் மனிதன் போகிற போதும் மனிதன் அவன் தேர்ந்தெடுத்துக்கிற ஒரு தான் மதம்னு பேர் சிவபாக்கியத்தில் பாடினாங்க எங்கள் தேவர் உங்கள் தேவர் என்று ரெண்டு தேவரோ அங்கும் இங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்றலோ அங்கும் இங்கும் ஆகி நின்ற ஆதிமூர்த்தி ஒன்ற நில் வங்க வாரம் சொன்ன பெயர்கள் வாய்ப்புடுத்து மாய் வரேன் சிவகாக்கியர் பாடின பாட்டு இப்ப இது இந்த ஈஷா என்ன செய்திருக்கிறது இந்த யோக கிரியை நமக்கு கிடைக்கக்கூடிய கிளாரிட்டி நம்ம உயிரினுடைய ஈடேற்றம் அதெல்லாம் நடக்குது சிம்பிள் உதாரணம் நான் சொல்றேன் ஈஷாவில் போய் இந்த பதிமூணு நாள் வகுப்போ ஏழு நாள் வகுப்போ பண்ணினவங்களுக்கு இங்க நின்று அவருடைய உருவத்தை ஒரு நிமிஷம் பார்த்தா கண்ணில் கடகடன் தண்ணி